Hi friends, welcome back to our channel. In this video, chicken biryani is going to be able to cook. We have a healthy breakfast recipe. இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் 2 கப் தண்ணி சேர்த்துட்டு அதல கொஞ்சமா வெல்லம் சேர்த்து கரைச்சு எடுத்துக்கலாம். நம்ம ஒயிட் sugar சேர்த்தோம்னா डायरेक्टली அப்படியே சேர்த்துடலாம். ஆனா வெல்லம் அப்படி சேர்க்க முடியாது இல்லையா? தூசி மண்ணெல்லாம் இருக்கும். அதனால நல்லா கரைச்சிட்டு வடி கட்டிட்டு மறுபடியும் அதே panல சேர்த்திருக்கேன். இதல வந்து ஒரு pinch அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொள்ளு பவுடர் வந்து நான் இதல சேக்கறேன். கொள்ளு வந்து பவுடர் பண்ணி வச்சிருக்கேன். லைட்டா வறுத்துட்டு அது வந்து கொஞ்சம் நரநரன்னு இருக்கிற மாதிரி அரைச்சிருக்கேன். அதையும் வந்து சேர்த்து நல்லா கை விடாம கிண்டிட்டே இருக்கணும். இந்த கொள்ளு மாவு வந்து ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணியும் கூட வைக்க முடியாது ஏனா வண்டு வச்சிரும் மேக்ஸिमम 1 मंथ வரைக்கும் வச்சுக்கலாம் இதுல வந்து பாத்தீங்கனா ஸ்வீட் பிடிக்காதவங்க சூப் கூட செஞ்சு சாப்பிடலாம் அதுவும் வந்து நல்லா இருக்கும் அதுல வெஜிடபிள்ஸ்லாம் சேர்க்கணும் அப்படின இல்ல லைட்டா மிளகாய்த்தூள் சேர்த்து பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம்லாம் சேர்த்து பண்ணோம் அப்படினா அதுவும் வந்து நல்லா இருக்கும் கண்டிப்பா அதையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கு அப்புறம் லாஸ்டா 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு அத கலந்து விட்டுற வேண்டியதுதான் உங்களுக்கு நெய் வேண்டாம் அப்படினா ஸ்கிப் பண்ணிருங்க இந்த மாதிரி நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறம் அடுப்ப லோ फ्लेம்ல வச்சு ஒரு 2 நிமிஷம் அப்படியே வச்சிருங்க அதுக்கு அப்புறம் நம்ம அப்படியே சாப்பிட போறது இல்ல லாஸ்டா இது மேல கொஞ்சம் தேங்காய் திருவல் சேர்த்து சாப்பிட்டோம் அப்படினா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப சூப்பரலாம் இருக்கும் அப்படினா சொல்ல மாட்டேன் ஓரளவு நல்லா இருக்கும் பட் ஆனா ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ரெசிபி கண்டிப்பா நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கு அப்புறம் லஞ்சுக்கு வந்து பாத்தீங்கனா chicken biryani தான் பண்ண போறேன் ஃபர்ஸ்ட் அதுக்கு தக்காளி வெங்காயம் எல்லாமே வந்து கட் பண்ணி ரெடி பண்ணிடலாம் அப்படினு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் மீடியம் சைஸ் வெங்காயமா இருந்ததனால ஒரு 4-5 வெங்காயம் வந்து எடுத்துறேன் அப்புறம் தக்காளியும் வந்து மீடியம் சைஸ் தான் அதுவும் வந்து 3 தக்காளி எடுத்து எல்லாமே வந்து ஸ்லைஸ் பண்ணிட்டேன் Actually, அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா குக்கர்ல பண்ணிரலாம் அப்படினு தான் பிளான் பண்ணிட்டு இருந்தேன். ஏனா எப்பவுமே வந்து பிரியாணி புலவலாம் செய்யறதா இருந்தா நாங்க குக்கர்ல தான் பண்ணுவோம். ஆனா இப்ப நான் YouTube ஸ்டார்ட் பண்ணனோ அப்பையில இருந்தே வந்து பாத்தீங்கன்னா சட்டில பண்ணியே பழகிருச்சு. எனக்கு இதுவே ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கு. அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சட்டிலயே வந்து பண்ணிட்டேன். First 100 gram oil சேர்த்துட்டு அதல பிரியாணி ஸ்பைசஸ் இருக்கு இல்லையா பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்து நல்லா கலந்துறலாம் நல்லா வதங்கி அந்த வெங்காயம் வந்து நல்லா சாஃப்ட்டா வர வரைக்கும் வதக்கிக்கலாம் அதுக்கு அப்புறம் 4 டேபிள்ஸ்பூன் மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிரலாம் எந்த அளவுக்கு நல்ல வெங்காயத்தை வதக்கி எடுக்கறோமோ அந்த அளவுக்கு பிரியாணி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் chicken piece எல்லாத்தையும் சேர்த்து இஞ்சி பூண்டோட கலந்து விட்டுறலாம் நல்லா 2 நிமிஷம் அந்த chicken-அ வந்து இஞ்சி பூண்டோட நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம பச்சை மிளகாய் தக்காளி எல்லாம் வச்சிருந்தோம் இல்லையா அத எல்லாத்தையும் சேர்த்துட்டு மல்லி புதினாவையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் இதே நம்ம மட்டன் எடுத்துறோம்னா இந்த அளவுக்கு வதக்கிட்டலாம் இருக்க முடியாது அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அந்த எண்ணெயிலே வதக்கிட்டோம்னா சீக்கிரமா வந்து குக்க ஆகாது அதனால மட்டன் வந்து லைட்டா தான் வதக்கணும் chicken அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா அந்த இஞ்சி பூண்டையும் வந்து வதக்கிட்டேன் அதுக்கு அப்புறம் வந்து தயிர் 1 கப் சேர்த்திருக்கேன் நல்ல கெட்டியான தயிரா சேர்த்திருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா கலந்ததுக்கு அப்புறம் மசாலாலாம் சேர்த்துறலாம் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 டேபிள்ஸ்பூன் நிறைய உப்பு தூள் சேர்த்துட்டு 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள் ஜீரகம் தூள் மிளகு 1/2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துட்டு 3 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன் கொஞ்சம் காரம் அதிகமா தான் சேர்த்திருக்கேன் ஸ்பைசியா இருக்கணும் பிரியாணி அப்படிங்கிறதுக்காக இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்ததுக்கு அப்புறம் மூடி வச்சு chicken-அ நல்லா வேக வச்சிரலாம் இது ரெடி ஆறதுக்குள்ள ஒரு ஸ்வீட் பண்ணிரலாம் அப்படினா நான் ரஸ்க் எடுத்துறேன் பிரெட் அல்வா பண்றதுக்காக பிரெட் அல்வா பண்றதுக்கு பிரெட் எடுக்கறப்ப பாத்தீங்கனா நிறைய oil absorb பண்ணிரும் சாப்பிறதுக்கு வந்து தெகட்ற மாதிரி இருக்கும் அதே ரஸ்க் வச்சு பண்றப்ப பாத்தீங்கனா ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும் அதனால ரஸ்க் எல்லாத்தையும் வந்து மிக்ஸி ஜார்ல போட்டு பொடி பண்ணிட்டேன் அப்புறம் இங்க வந்து பாத்தீங்கனா chicken-உம் கூட ரெடி ஆயிருச்சு நல்லா கிரேவி வந்து திக்க ஆயிருச்சு இப்போ இதல ஒரு எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு சேர்த்துட்டு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் chicken piece எல்லாத்தையுமே வந்து தனியா எடுத்து வச்சிர போறேன் இதுலயே வந்து பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி எல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சிட்டோம் அப்படினா சில நேரத்துல chicken வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்த மாதிரி இருக்கும் அதனால chicken எல்லாத்தையுமே வந்து தனியா எடுத்து வச்சிட்டேன் இப்போ மசாலாவோட எடுத்து வைக்கறப்ப பாத்தீங்கனா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இதல தண்ணி எல்லாம் சேர்த்து நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் அரிசி போட்டுக்கலாம் இந்த கேப்ல வந்து பிரெட் அல்வா பண்ணிரலாம் அப்படினு சொல்லிட்டு எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன் கொஞ்சம் ஆயிலும் நெய்யும் வந்து சேர்த்து mix பண்ணி சேர்த்திருக்கேன் அதல முந்திரி பருப்பும் திராட்சையும் சேர்த்து நல்லா வறுத்துட்டு அதுக்கு அப்புறம் பொடி பண்ணி வச்சிருக்கிற ரஸ்கையும் சேர்த்து அதலயே நல்லா கலந்து விட்டேன் அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கனா ஃபுல்லா ரெசிபி வந்து என்னால வீடியோ எடுக்க முடியல பவர் கட் ஆயிருச்சு அதனால வந்து என்னால ஃபுல்லா எடுக்க முடியல நெக்ஸ்ட் டைம் செய்யும்போது கண்டிப்பா வந்து இந்த ரெசிபியை வந்து ஷேர் பண்றேன்
அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தண்ணியும் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் அரிசி சேர்த்துடலாம். நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, 24 கேரட் அரிசி, பிரியாணி அரிசின்னு சொல்லுவோம்ல, அந்த அரிசி தான். இது வந்து தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இழுக்கிற மாதிரி இருக்கும், அதனால் 1 கப் அரிசி அப்படின்னா 2 கப் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க, கரெக்டான ரேஷியோவாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிடலாம். நான் வந்து உப்பு கம்மியாக தான் சேர்த்துருந்தேன், செக் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் அப்படின்னு, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணோம் அப்படின்னா சூப்பராக சிக்கன் பிரியாணி வந்து ரெடி ஆயிரும். இப்போ இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா சிக்கன் பீஸ், அது எல்லாத்தையுமே வந்து இதில் சேர்த்துட்டு அந்த ரைஸோடு மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அடியோடு நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நல்லா லெவல் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா வந்து ரைஸ் வந்து பூ போல் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். அன்றைக்கி லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் ரைத்தா பண்ணியிருந்தேன், சிக்கன் ஃப்ரை பண்ணியிருந்தேன். அப்புறம் நான் சொன்னேன் இல்லையா பிரெட் அல்வா, தக்காளி ஜாம் பண்ணுறதுக்கு பதிலாக நான் வந்து பிரெட் அல்வா பண்ணியிருந்தேன். அப்புறம் ஒரு ஸ்பைசியான சிக்கன் பிரியாணி, அவ்வளோதான். ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வேலை வந்து அன்றைக்கி முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப நாளாக இழுத்துட்டே இருந்த வேலை என்ன அப்படின்னா, கிச்சன் கபோர்டுக்கெலாம் வந்து மேட்டு வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது வந்து அன்றைக்கி தான் வந்து எனக்கு கிடச்சிச்சு. ஆனால் மார்னிங்லேருந்து ஃபுல்லாக பிஸியாக இருந்ததுனால அதை வந்து தொட்டு கூட பார்க்கல. சரி, இன்றைக்கி வந்து ஃபுல்லாக கட் பண்ணி மட்டும் வச்சிடலாம், சைஸ் பார்த்துட்டு கட் பண்ணி மட்டும் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணேன். ஆனால் லாஸ்ட் டைம் வந்தது பார்த்திங்கன்னா குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ எனக்கு ரிசீவ் ஆகிருக்கிறது வந்து ஒரு பக்கம் ரொம்ப சைனிங்காக இருந்த மாதிரி இருந்துச்சு. இது வந்து முதல் ஆர்டர் பண்ணது, இது வந்து பார்த்தீங்கனாலே தெரியும். ரெண்டு பக்கமே வந்து நல்ல ஒரு கிரிப்பாக கொடுத்துருந்தாங்க. சரி ஓகே பரவாயில்ல, இதோட இந்த வேலை முடியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் கொடுக்காம நான் வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், இந்த வீடியோ வந்து இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.